எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிப்டி ஃபியூச்சர்ஸ். நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் 18,658 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங், அதே நேரத்தில் 18,732 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓபன் எக்ஸாக்டா 18,660, அதாவது ஃபிளாட் ஓபனிங். அந்த ரெண்டு பாயிண்டோட டிஃபரன்ஸ் என்னங்கறத நம்ம புரிஞ்சிருப்போம். ஓகே, சோ இன்னைக்கு ஃபிளாட் ஓபனிங். ஃபிளாட் ஓபனிங் மார்க்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்டையர் மார்க்கெட்டும் பொசிஷனலா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஓபனிங் ஆஃப் தி டேக்கும் பாசிட்டிவ் ஓபனிங் ஆஃப் தி டேக்கு நடுவில் தான் என்டையர் மார்க்கெட்டோட ட்ரேடும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்ட்ராடேவை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா இன்ட்ராடேல இன்ட்ராடேவுடைய பையப்பு அப்படிங்கிறது 18,682 அண்ட் டார்கெட் ஒன் 18,722. ரெண்டு தடவை மார்க்கெட் பையப்புக்கு மேலே போய் டார்கெட் ஒன் அச்சீவ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பையப்புக்கு மேலே போய் டார்கெட் ஒன் அச்சீவ் பண்ணிட்டு ரூல் த்ரூல ரூல் ஃபோர்ல மறுபடியும் நியூட்ரல் ஜோனுக்கு வந்த மார்க்கெட் மறுபடியும் போய் டார்கெட் ஒன்னை அச்சீவ் பண்ணிச்சு. இதான் இன்னைக்கு நடந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணும். ஆனா இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சிங்கனாவே தெரியும், ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் கீழே வரும்பொழுதும் மார்க்கெட்டை எந்த இடத்துல எக்ஸாக்டா மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 18,658 இதுதான் இந்த நெகட்டிவ் ஓபனிங் ஆஃப் தி டே. அதுதான் அந்த மேத்தமேட்டிக்கல் வேல்யூடைய கான்செப்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை மார்க்கெட் கீழே வரும்பொழுதும் புல்ஸ் வந்து மார்க்கெட்டை எக்ஸாக்டா, ஆக்சுவலா ரெண்டு தடவை தான் மார்க்கெட் இன்னைக்கு கீழே வந்துச்சு. ரெண்டு தடவையுமே மேல போய் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணிச்சு. ரெண்டு தடவை மார்க்கெட் கீழே வரும்பொழுதும் மார்க்கெட்டை புல்ஸ் 18,658 தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. 18,658 டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுதான் அதோடைய ப்ராஸ்பெக்டிவ், அந்த வேல்யூடைய கணக்கீடு. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷனலா அது பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரெண்டு டார்கெட்டை நம்மளுக்கு அதை அச்சீவ் பண்ணுச்சு. மார்க்கெட்டை ஓவராலா நிஃப்டி நம்ம பார்த்தோம்னா அது ஆல்மோஸ்ட் புல் ரேலியோட என் பாயிண்ட் கிட்ட இருக்கு. புல்ஸ்க்கு இன்னும் மீறி போனால் ஒரு ஃபியூயல் அப்படிங்கிறது ஒரு 30-40 பாயிண்ட் தான் ஃபியூயல் இருக்கு. 18,762 கூட இந்த என்டையர் மார்க்கெட் புல் மார்க்கெட் முடியுது. இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஹை வந்து 18,748 வரைக்குமே வந்தாங்க. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 20 பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் புல்ஸ் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. அந்த புல் ரேலியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு விஷயம் மார்க்கெட்டோடைய ரேலி அப்படிங்கிற என்கிட்ட வந்துட்டோம். நம்ம இன்னொரு 20 பாயிண்ட் மார்க்கெட் மேல போயிருச்சு, 7,062 அட்டைன் பண்ணிருச்சு. இந்த புல் மார்க்கெட் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 18,832 மேல கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். அதை ஞாபகம். சோ இப்போ நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புல் மார்க்கெட்டோட எண்டிங் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். மார்க்கெட்டோடைய இன்னத்தை க்ளோஸ நம்ம வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா 18,719 இந்த க்ளோஸ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோடைய வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 18,732 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா இமீடியட்டா 18,762 டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதோட புல் மார்க்கெட் முடியுது, ரன்னிங் புல்கான் புல் மார்க்கெட் முடியுது. சப்போஸ் அதை தாண்டி புல்ஸ் புஷ் பண்ண முடிச்சதுன்னா 18,832 மறுபடியும் பிஆர் சொல்ல வந்து டிஃபெண்ட் பண்றோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 18,832 மேல கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஃப்ரெஷ் புல் மார்க்கெட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாலுமே மார்க்கெட் 762 832 மிகப்பெரிய அளவில் பியரோட டிஃபரன்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2 பாயிண்ட் மேலே போயிருக்கு. 18,662 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இமீடியட்டா 18,478 நோக்கி ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். 18,478 பீர் மார்க்கெட்டோடைய ஹாட்டில் ஃபர்ஸ்ட் கார்டில் 18,478 பீர் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் கார்டில் இடையில 622 562 புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. இதுதான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, நிஃப்டி டேட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அளவுக்கு தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேசலாம். பேங்க் நிஃப்டி தான் இப்போ கொஞ்சம் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கக்கூடிய ஸ்விங் அப்படிங்கிறது 44,220 44,782 அப்படிங்கிற இந்த ஸ்விங். இன்னைக்கு பொசிஷனலா நாம பேசினோம்னா மார்க்கெட் கீழே வரும்பொழுது எல்லாமே 44,200 ரேஞ்சஸ்குள்ள மார்க்கெட் கீழே வந்தாலே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புல்ஸ்.
இந்த ஸ்விங்கை விட்டு கீழே போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்படி பேங்க் நிஃப்டி நிஃப்டி எப்படி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே டிஃபெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியே ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் 200 ரேஞ்சுகளுக்குள்ளே வந்தாலே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகும்பொழுதும் 44,432 இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே தான் காலையிலேயும் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே தான் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆச்சு. இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட டார்கெட் ஒன் கிட்ட வந்ததுனாவே டார்கெட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 844,271 டார்கெட் ஒன், மார்க்கெட்டோட லோ அப்படிங்கிறது 44,282. டார்கெட் ஒன் கிட்ட வரும்பொழுதே மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேலேயும் அதே தான் நடந்துச்சு. மார்க்கெட் ஓவராலாக மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேக்கு ஒரு ஃபைட்டு, கீழே ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபைட்டுன்னு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவுமே அந்த சிங்குக்குள்ளேயே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக புல்ஸ் இருந்தாங்க. அந்த சிங்கை விட்டு வெளியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல. ஏன்னா மார்க்கெட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது இந்த 7 கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இந்த ஸ்விங்கு அதாவது 44,782 ஸ்விங்கை பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 44,220 அது வெளியே வரணும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு நடக்கணும் நிஃப்டி 762 தொடரும்பொழுது, அப்போ தான் ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகி மார்க்கெட் இறங்க முடியும். அதாவது மார்க்கெட் நிஃப்டி 18,762 தொடரும்பொழுது ஏதர் பேங்க் நிஃப்டி 44,782 தொட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா 44,220 கீழே மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த ஸ்விங்லேருந்து வெளியே வந்திருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒரு சினாரியோவில் தான் மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும், ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகி இறங்க ஆரம்பிக்கும். ஸோ புல்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில 762 தொடர்றதுக்கும் அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியில 44,782 தொடர்றதுக்கும் ரெண்டு பக்கமுமே அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையும் அந்த ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய புல்ஸோடைய மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டு பக்கமுமே அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை நிஃப்டியில் டிஃபெண்ட் பண்ணணும் அல்லது ஸ்விங்கோடைய லோ பாயிண்டான 844,200 பேங்க் நிஃப்டியில் டிஃபெண்ட் பண்ணணும். ரெண்டுமே அதுதான் அதோடைய கான்செப்டே. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னத்தை க்ளோஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஃப்ளாட் க்ளோஸ், பயங்கரமான ஃப்ளாட் க்ளோஸு. இந்த ஃப்ளாட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 532 மேலே, அதாவது 44,532 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்டு 44,458 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்விங்கை மேலே கம்ப்ளீட் பண்ணும். நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் 44,220 பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே பியர்ஸ் எடுப்பாங்க. இதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உண்டான லெவல்ஸ். ஓகே கைஸ், ஓரளவுக்கு எல்லாமே வேல்யூஸ் தான் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் நாளைக்கு காலையில டிஸ்கார்ட் சேனல்ஸ்ல நான் மீட் பண்றேன் அண்டு மத்தியானம் ஆஃப்ரோட் மார்க்கெட் போட்டி நம்ம மீட் பண்றேன்.